டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் ரஷ்ய அதிபர் தன்னுடைய வியூகங்களை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. மரியுபோல் நகரத்தை கைப்பற்றுவதில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு காரணமாக அவர் தன்னுடைய போர் வியூகத்தை மாற்றப் போகின்றார் என்று பிரிட்டனினுடைய படைத்துறை தலைமையகம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எழுதியிருக்கின்றது. முதலாவது, மரியுபோல் நகரத்தில் இப்பொழுது உள்ளே தங்கி இருக்கின்ற மறைந்திருக்கின்ற உக்ரைனிய போர் வீரர்களை அங்கிருந்து வெளியே வர விடாமல் சுற்றி வளைத்து தொடர்ந்து 12வது படையணி தாக்கிக் கொண்டே இருக்க, மற்றைய படையணிகளை மரியுபோல் நகரத்திற்காக தாமதிக்காமல் அங்கிருந்து அகற்றி தென்புலம் நோக்கி அவர் நகர்த்தி தாக்குதல்களை அங்கும் ஆரம்பிக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. படை நகர்த்த வேண்டிய இடம் வேறு இடங்களுக்கு எதற்காக என்றால் படைகளினுடைய பற்றாக்குறை இருக்கின்றது. கிழக்கு உக்ரைனை வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சியில் தனியே மரியுபோல் நகரத்திலேயே தாமதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. மேலும் ரஷ்ய படைகளுக்கு உக்ரைனினுடைய தலைநகரை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட தோல்வியும், அதன் பின்னர் கைப்பற்ற முடியாமலே ஏமாற்றத்துடன் திரும்பி வந்ததும், சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று கூறியதும் பழைய கதைகளாக இருக்கின்றது. அதுபோல மரியுபோல் மற்றைய கிழக்கு உக்ரைன் பகுதிகளும் இந்த பழம் புளிக்கும் என்று செல்ல வேண்டிய ஒரு அபாய சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு அவர் இவ்வாறான ஒரு உத்தியை கடைபிடிக்கலாம். இரண்டாவதாக, இப்பொழுது அவர் இந்த போரை நடத்தி கொண்டே ரஷ்யாவினுடைய போர் தளவாடங்கள் பலமாக உடைந்து போயிருக்கின்றன. இவற்றினுடைய உதிரி பாகங்களை பொருத்தி மறுபடியும் இயங்க செய்வதற்கு இவற்றை ரஷ்யாவிற்கு நகர்த்த முடியாது. இது இப்பொழுதுதான் ரஷ்ய படைகள் கண்டுபிடித்த விவகாரம் போல இருக்கின்றது. அவற்றை அந்த இடத்தில் வைத்தே திருத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. இது போரின் புதிய சவாலாக இருக்கின்றது. இத்தகைய இரண்டு விடயங்களும் ரஷ்ய அதிபர் எதிர்பாராமல் ஏற்பட்டிருக்கின்றன. காரணம், ரஷ்ய படைகள் சந்தித்துக் கொண்டிருக்கும் எதிர்ப்பை அவர் எதிர்பாராத காரணத்தினால் இந்த புதிய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டு வியூகத்தை மாற்ற வேண்டியதாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஸ்பானியா டென்மார்க்கினுடைய பிரதமர்கள் சென்று உக்ரைனில் பேசியதன் பின்னதாக ஸ்பானியா நாடு 30 ட்ரக் வண்டிகளை போலந்தினூடாக உக்ரைனுக்கு வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது. டென்மார்க் தான் 600 மில்லியன் டேனிஷ் குரோனர்களை வழங்குவதாக கூறினாலும் அதன் மூலமாக எதை கொடுக்க போகின்றது என்பதை மர்மமாக மறைத்துவிட்டது. இதனால் டென்மார்க்கில் இருந்து உக்ரைனுக்கு செல்ல இருக்கின்ற ஆயுதம் எவ்வாறான முக்கியமான ஆயுதம் என்பதை தெரிய முடியாமல் இருப்பதாக கூறப்படுகின்றது. இது ஒரு மர்மம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் லிபியா, ஈராக் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய படை நடவடிக்கையையும் படை திருப்பத்தையும் ஏற்படுத்துவதில் டென்மார்க் சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய பாத்திரம் வகித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உலகம் முழுவதிலும் ரஷ்யாவிற்கான எதிர்ப்புகள் வலுத்து சென்றாலும் கூட ரஷ்யாவினுடைய படைத்துறையை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தேசபக்தி போர் தொடரும் என்றும், கிழக்கு உக்ரைன் முடிய தெற்கு பகுதிக்கு நகர்வோம் என்றும், அதைத் தொடர்ந்து உக்ரைனினுடைய முக்கிய விமான நிலையங்கள், படைத்தளங்கள் போன்றவற்றையெல்லாம் கைப்பற்றுவது தமது நோக்கம்தான் என்றும், நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை என்றும், இதை உக்ரைன் தான் தொடங்கியது என்றும், இந்த போரை முடித்து வைப்பதற்கே தாம் வந்திருக்கின்றோம் என்று ரஷ்யாவினுடைய பிரபல ஜெனரல் டியூப்டேம் எழுதிய பதிவு மேலை நாடுகளில் வெளியாகி இருக்கின்றது. பொருளாதாரத்தில் வங்குரோத்தடைந்து விழுந்த கிரேக்கத்தை எப்படி ஜெர்மனி காப்பாற்றியதோ அதுபோல உக்ரைனை காப்பாற்ற முற்படுகின்றது ஜெர்மனி. ஜெர்மனியில் இருந்து 37 மில்லியன் யூரோக்கள் உடனடியாக உக்ரைனுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 14.4 மில்லியன் யூரோக்கள் வீடுகளை திருத்தி அமைப்பதற்கும், 22.5 மில்லியன் யூரோக்கள் மின்சார வலையாக்கங்கள் உடைந்து போயிருக்கின்றன, அவற்றை திருத்துவதற்கும் உடனடியாக அனுப்பப்படுகின்றது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை ரஷ்யா நடத்தி இருப்பது போர்க்குற்றம் என்றும், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், சிவில் குடியிருப்புகள் போன்றவற்றின் மீது நடத்திய தாக்குதல்கள் தெளிவாக அதை உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கின்றன.
கூறுகின்றது. மரியூபோல் நகரத்தில் 200 புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாகவும் சுமார் 9000 பேர் அதற்குள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மறுபுறம் அசேப் ஸ்டால் என்று அழைக்கப்படுகின்ற மரியூபோல் நகரத்தினுடைய பிரதான இரும்பு தொழிற்சாலையின் உள்ளே போரிட்டுக் கொண்டிருந்த அசேப் படையணியினுடைய முக்கிய தளபதி காயமடைந்து மரணமடைந்திருப்பதாக உக்ரைனில் இருந்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இன்று டென்மார்க்கில் உக்ரைனில் இருந்து வந்திருக்கும் அகதிகளுக்கு உடனடியாக வேலை சந்தைக்கு செல்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். டென்மார்க்கினுடைய வேலை சந்தைக்கு அவர்கள் விரைவாக செல்ல இருக்கின்றார்கள். கணவன்மாரை உக்ரைனில் விட்டு டென்மார்க்கிற்கு வந்திருக்கின்ற தாய்மாரும் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இவர்களை வேலை சந்தைக்கு அனுப்புகின்ற பொழுது இவர்கள் எவ்வாறு தயாராக போகின்றார்கள் என்பது ஒரு கேள்வி. இவர்களுக்கு CPR இலக்கம் என்கின்ற நாட்டினுடைய அடையாள அட்டை இலக்கம் வழங்காத காரணத்தினால் வரி கட்டும் விடயத்தில் வேலை வழங்குவோர் மோசடி செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இவ்வாறான சிக்கல்களின் மத்தியில் இவர்களுக்கு பாசை தெரியாத காரணத்தினால் டென்மார்க்கினுடைய வேலை சந்தையை எவ்வாறு புரிய போகின்றார்கள் என்பது இன்னொரு சிக்கலாக இருக்கும். இருந்தாலும் இன்று அவர்கள் வேலை சந்தைக்கு செல்கின்றார்கள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.